Hi friends, welcome to Jaya Builders and Construction. இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட சைட்ல வந்து ஷெட் வர்க் பண்ண போறோம். அந்த ஷெட் வர்க்கை நம்ம எப்படி பண்ணலாம்? என்ன மாதிரியான மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணலாம்? அதல நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம்லாம் என்ன அப்படின்றத நான் பிரீஃபா एक्सप्लेन பண்ண போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஷெட் வர்க்குக்கு தேவையான மெட்டீரியலை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிப்போம். எவ்வளோ ஸ்பேன் டிஸ்டன்ஸ், எவ்வளோ ஹைட் நம்ம பண்ண போகிறோம், என்ன மாதிரி டைப் நம்ம பண்ண போகிறோம் அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கொயர் டியூப்பில் நீங்கள் என்ன சைஸ் வேணும்ன்ட்டு நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். கடையிலேருந்து வாங்கி வச்சதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் அடிக்கணும். ப்ரைமர் ஃபஸ்ட் கோட் வந்து ப்ரைமர் பண்ணுவோம். அந்த ப்ரைமருக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்கொயர் டியூப்பில் இருக்கிற ஆயில் எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும். நான் வந்து ஆயில் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து எல்லா ஸ்கொயர் டியூபுக்கும் நான் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ப்ரைமர். ப்ரைமரில் வந்து எல்லோ ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன், ஜிங்க் குரோமைட்டை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதில் ரெட் ஆக்சைட் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எல்லோ ப்ரைமர் இல்லை ரெட் ஆக்சைட் ரெண்டுத்தில் எதனா ஒன்று நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்கொயர் டியூபுக்கு எல்லாம் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து அந்த ஸ்கொயர் டியூபை வந்து நம்ம கட் பண்ணணும். அது வந்து என்ன சைஸில் கட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் தான் அது வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு வந்து 7 ஃபீட் ஹைட்டில் வேணும் அப்படின்னா 7 ஃபீட்டில் கட் பண்ணிக்கலாம். இல்லை 10 ஃபீட் வேணும், 8 ஃபீட் வேணும், 9 ஃபீட் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன சைஸில் விருப்பப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். என்னுடைய சைஸில் வந்து நான் 10 ஃபீட்டில் கட் பண்ணுறேன். இப்போ 10 ஃபீட்டில் கட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயர் டியூபோட லென்த்து, டோட்டல் லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 அடி. ஒவ்வொரு ஸ்கொயர் டியூபோட லென்த்து பார்த்திங்கன்னா 20 அடி. உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹைட்டில் வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு நீங்கள் வந்து ஸ்கொயர் டியூபை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது என்னுடைய சைட்டில் வந்து அந்த ஸ்கொயர் டியூபோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3x3 ஸ்கொயர் டியூபை கட் பண்ணி அதில் வந்து நான் பிளேட் வந்து வெல்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பிளேட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சுக்கு 5 இன்ச், திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1.6 mm. ஓகேங்களா? இந்த பிளேட் வந்து மேலே வந்துடும். மேலே வந்து கரெக்டாக வந்து இந்த ட்ரெஸ் வந்து ஏ ட்ரெஸ் வந்து கரெக்டாக அதில் வந்து உட்காரும். நீங்கள் வந்து போல்ட் டைப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெஸ்லேயும் வந்து பிளேட் பண்ணிவிட்டு நீங்கள் நெட் போல்ட்டு போட்டு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. எல்லா காலத்துக்கும் நீங்கள் வந்து பிளேட் வந்து ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டிஸ்டன்ஸில் 3x3 ஒரு ஸ்கொயர் டியூப் வைக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஃப்ளோரை வந்து கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும் ரெடியாக. கட்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய சப்போர்ட்டை வந்து ப்ளம் வந்து செக் பண்ணோம். சப்போர்ட்டை வச்சதுக்கப்புறம் நம்ம ப்ளம் செக் பண்ணோம். நம்மளுடைய சப்போர்ட் வந்து நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்கிறீங்களோ எல்லா சப்போர்ட்டையும் நீங்கள் வந்து ப்ளம் செக் பண்ணி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளேட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் லென்த்து, 2 இன்ச் வித்து, 1.6 mm திக்னஸில் அந்த பிளேட்டை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ளம்புக்கு ஏற்ற மாதிரி அந்த சப்போர்ட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா 12 mm ஹோல்ஸு, அதில் தான் நம்ம வந்து ஆங்கர் போல்டை வந்து நம்ம ட்ரில் பண்ணுவோம். மார்க்கெட்டில் நிறைய டைப்பில் வந்து சைஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஆங்கர் போல்டு கிடைக்கிது. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் என்னுடைய சைட்டில் வந்து நான் என்ன ஆங்கர் போல்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் லென்த்தில் வந்து 12 mm டயாவில் வந்து நான் வந்து ஆங்கர் போல்டு வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த ஆங்கர் போல்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒன்ஸ் வந்து ப்ளம் செக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஆங்கர் போல்டுக்கு நீங்கள் மார்க் பண்ணி ட்ரில் போட ஆரம்பிச்சிடலாம். ட்ரில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஆங்கர் போல்டை அந்த ட்ரில் பண்ண இடத்துல நம்ம வந்து ஹேமரை வச்சு நம்ம டைட்டாக வந்து அடிச்சிடணும். ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கும் நான் வந்து 4 ஆங்கர் போல்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். எல்லாமே 6 இன்ச் லென்த்து, 12 mm டயா வித் வாசரோட. ஃபஸ்ட்டு ஒரு காலம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வர காலம் எல்லாமே நீங்கள் வந்து டியூப் லெவல் பார்த்து எல்லா காலத்தையும் நீங்கள் வந்து ஒரே லெவலை வந்து ஃபிட் பண்ணோம். அப்படி ஒரே லெவலாக ஃபிட் பண்ணால் தான் மேலே வந்து ட்ரெஸ் வந்து கரெக்டாக உட்காரும், பர்லினும் வந்து நம்மளால் வந்து கரெக்டாக வச்சு வெல்ட் பண்ண முடியும். இதில் எதனா மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா பர்லின் எல்லாமே அப் அண்ட் டவுன்ஸாக இருக்கும். காலம் எல்லாம் சப்போர்ட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து ஏ ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஏ ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிட் பாயிண்ட், அதாவது ஸ்லோப்பிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்லோப்பிங் கொடுத்துக்கலாம். ஸ்லோப்பிங் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா லுக்கு கிடைக்காது, பில்டிங் அந்த ஷீட்டுடைய லுக்கு வந்து நம்மளுக்கு அழகாக தெரியாது. ஸ்லோப்பிங் கொஞ்சம் ஆவரேஜாக வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்லோப்பிங் பாயிண்ட் வந்து உங்கள் சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ
ட்ரெஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ட்ரெஸ்ஸை ரெடியை ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து காலம் சப்போர்ட்டில் வந்து ட்ரெஸ்ஸை வந்து எரெக்ஷன் பண்ண போகிறோம். அந்த ட்ரெஸ்ஸோட மிட் பாயிண்ட் வந்து அதோட டிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்பேன் டிஸ்டன்ஸ் அதாவது வீட்டுடைய அகலம் நீளத்தை பார்த்து தான் நீங்கள் வந்து அதை வந்து டிசைட் பண்ண முடியும். என்னுடைய சைட்டில் வந்து நான் 4.5 feet வச்சுருக்கேன். ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரெஸ் வந்து பிளேட் மேலே உட்கார வச்சிட்டிங்க, சப்போர்ட் மேலே உட்கார வச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபுல் த்ரெட் பண்ணிடணும். வெல்டிங்கில் வந்து ஃபுல் த்ரெட் பண்ணிடணும். போஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் மேலே எரெக்ஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளம் செக் பண்ணணும். ப்ளம் செக் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட் வந்து கிங் போஸ்ட் வந்து எந்த பக்கம் ப்ளம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து வெல்ட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் வந்து எல்லா ஏ ட்ரெஸ்ஸும் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்லினை வந்து எரெக்ஷன் பண்ணோம். அந்த ஃபர்லினோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஷீட்டோட டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பர்லினோட ஒரு பர்லின்லேருந்து இன்னொரு பர்லினோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். என்னுடைய சைட்டில் வந்து நான் வந்து 2.5 feet கொடுத்துருக்கேன் ஒரு பர்லின்லேருந்து இன்னொரு பர்லினுக்கு. இப்போ சைட்டில் வந்து இந்த ஷெட்டோட மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேரளா டைப்பில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த ஷெட்டோட லுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பக்கம் ட்ரெபிசாடல், ரெண்டு பக்கம் ட்ரையாங்கிள், அந்த ஷேப்பில் வந்து இந்த ஷெட்டோட ஒர்க்கு இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து 75% வந்து ஒர்க்கு வந்து எங்களுடைய சைட்டில் வந்து நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சப்போர்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து பேக் பண்ணிடணும். பேக் பண்ணும் போது நம்ம அதில் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேக் பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் டெரஸில் பண்ணிகிட்ருக்கீங்க, லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? ஒன்ஸ் வந்து ட்ரெஸ் ஒர்க் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்னுடைய சைட்டில் வந்து நான் சுமோ கிரே அப்ளை பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து பிஃபோராகவும் பண்ணலாம், இல்லை நீங்கள் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் பண்ணலாம். இந்த ஷீட்டை தான் நம்ம வந்து ஷெட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஷீட்டோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 feet லென்த் வரும், 3.5 feet வந்து பிரெத்து வரும். உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய ஷெட் ஒர்க்கு ஸ்பேன் டிஸ்டன்ஸுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஷீட்டை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ஷீட்டோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 0.47 mm. ஷீட் ஒர்க் லேயிங் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஷீட் ஒர்க் லே பண்ணும் போது நம்ம வந்து இந்த காற்று மழையில் வந்து ஷீட் வந்து காற்றுல வந்து பயர்ந்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஸ்க்ரூவை வந்து கிட்ட கிட்ட போடணும். என்னுடைய சைட்டில் வந்து நான் ரொம்ப நெருங்க நெருங்க போட்டிருக்கேன். அந்த ஃபோல்டிங் வர இடத்துல எல்லா இடத்துலையும் நான் வந்து ஸ்க்ரூ போட்டிருக்கேன். இந்த ஸ்க்ரூவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2 inches வந்து ஸ்க்ரூ யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஷீட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம போடுறது வந்து 2 trapezoidal, 2 triangle போடுறோம். அதனால் ஷீட்டோட வேஸ்டேஜ் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாகவே ஆகும். அதனால் நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஷீட்டை வந்து நம்ம கட் பண்ணி ஜாயின் போட்டு நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி டிசைனில் வந்து ஷீட்டை வந்து நிறைய வேஸ்டேஜ் ஆகும். அதனால் வந்து அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு கிடைக்காது.